नमो भगवते श्री वासुदेवाय। ஆன்மீக சாரல் மையன்பர்களுக்கு இனிய வணக்கங்கள். திருமதி லட்சுமி வெங்கட்ராமன் அவர்கள் ஆன்மீக சாரல் மூலமாக தினம் தினம் பகவத்கீதையை அற்புதமாக சொல்லித் தருகிறார்கள். மிக எளிமையாகவும் நன்றாகவும் வந்திருக்கிறது அந்த தொடர். அது ரொம்ப கேட்பதற்கும் இனிமையாகவும் நன்றாக புரியும்படியும் சொல்லித் தருகிறார்கள் ஆன்மீகச்சாரல் மையன்பர்கள். வாயிலாக அவர்களுக்கு நம்முடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு கூட 18 அத்தியாயம் உண்டது இந்த பகவத்கீதை. அதில் முதலாவது அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம். அதை பற்றி சில சிந்தனைகள் செய்யலாம் என்றிருக்கிறேன். தியான ஸ்லோகத்துடன் இந்த அர்ஜுன விஷாத யோகம் ஆரம்பிக்கின்றது. ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதே நாராயணேனஸ்வயம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேனஸ்வயம். வியாசேன கிரதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம். அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாம் அனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினீம். நமோஸ்துதே வியாச விசால புத்தே புல்லாரவிந்தாயத பத்ர நேத்ரே யேன த்வயா பாரத தைல பூர்ணஹ பிரஜ்வாலிதோ ஞானமய ப்ரதீபஹ. ப்ரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாம்ருததிஹே நமஹ. வசுதேவசுதம் தேவம் கம் ச சாணூரமர்த்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யக்ருபாதமகம் வந்தே பரமானந்த மாதவம். ஹரே கிருஷ்ணா. முதலாவது அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம். அதாவது போர் நடக்கிறது என்பது முடிவாயிடுத்து. எல்லாரும் ஒன்று கூடினார்கள். இந்த அர்ஜுன விஷாத யோகத்தில் திருதராஷ்டிரன் தான் முதல்ல கேட்குறான். அவன் என்ன சொல்கிறான் அதுலேருந்து தான் இந்த முதல் அத்தியாயம் ஆரம்பம். தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுதுஸ்ஸவஹ மாமகா பாண்டவாஶ்சைவ கிம் குர்வதே சஞ்சயே. ஓ நடக்கிறதுன்னு முடிவாயிடுத்து. துரியோதன் கிருஷ்ணனுடைய உதவி கேட்க துவாரகை சென்றான். அப்போ அவன் அரண்மனையிலே கிருஷ்ணன் சைன்யத்தில் இருந்தான். துரியோதனன் போய் கிருஷ்ணனுடைய தலைக்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டான். அதே சமயம் அர்ஜுனனும் அங்கே வந்தான். அங்கே வந்து அவன் எங்கே உட்காந்துட்டானே பகவானுடைய அந்த பாதாரவிந்தத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டான். ஆகினாலே அர்ஜுன் முதல்ல பகவானை சரணடைந்து விட்டான் என்று கூட சொல்லலாம். அதனால்தான் அவன் கால்புறத்தில் வந்து உட்கார்ந்தான். கிருஷ்ணன் கண் விழித்ததும் முதல்ல அர்ஜுனை பார்த்தார். உடனே துரியோதனை, கிருஷ்ணா உன் உதவி நாடி வந்தேன், அதனால் நான் அர்ஜுனுக்கு முன்பாகவே உன்னை வந்து பார்த்துட்டேன். நாங்கள் இருவரும் உனக்கு சமமாயினும் நான் தான் முதல்ல வந்தேன், அதனால் எனக்கு தான் நீ எனக்கு உதவி புரியணும் இந்த போரில் அப்படின்னா. கிருஷ்ணன் ரொம்ப அருமையான பதில் சொன்னான். துரியோதனா, நீ முன் வந்தாய் வாஸ்தவம்தான், ஆனால் நான் முதல் அர்ஜுனை பார்த்தேன், அதனால் நான் ரெண்டு பேருக்கும் உபகாரம் பண்ணுவேன் அப்படின்னா. ஒருத்தருக்கு என்னுடைய அக்ஷௌணி சேனையை தருகிறேன், மற்றவனுக்கு நான் தனியாக உதவி செய்கிறேன், அதனால் நான் ரெண்டு பேருக்கும் சொல்லிக் கொள்கிறேன், நான் ஆயுதம் எடுத்து இந்த யுத்தத்திலே சண்டை செய்ய மாட்டேன்,
அதனாலே சிறுவனுடைய இச்சை இச்சை எது இருக்கிறதோ இந்த பூர்த்தி தான் ஆசைகள், அதை தான் முதல்ல செய்ய வேண்டியது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் அர்ஜுனா உன் விருப்பம் என்ன அப்படின்னு கேட்குறான் கிருஷ்ணன். அர்ஜுனா சொன்னால் கிருஷ்ணா நீ என் பக்கத்தில் இருந்தாலே போரும் அப்படின்னா துரியோதனன் அவர் சேனையை பெற்று சந்தோஷமாக செல்கிறான். அப்போ கிருஷ்ணன் அர்ஜுனனை நோக்கி சேனையை விட்டு தனியாக என்னை கொண்டதில் என்ன பயன் என்று கேட்க, அப்போ அர்ஜுனன் உன் அருள் எனக்கு பக்கத்தில் இருந்தால் போதும் கிருஷ்ணா, யாயுதம் எடுக்காட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய ரதத்தை நடத்தி நீ போரை தொடங்கி வை, என்னுடைய தேரை நீ தான் நடத்தணும், ஆகினாலே வெகு நாளாய் உன்னை நாங்கள் சாரதியாக பெற வேண்டும் என்ற ஆசை எனக்கு உண்டு, பகவானும் அப்படியே ததாஸ்துன்னு அப்படியே ஆகுக. இப்போ திருவள்ளிக்கேணியில் சுவாமிக்கு பெயர் பார்த்தசாரதி பெருமாள். பார்த்தன்னா அர்ஜுனன், அந்த அர்ஜுனனுக்கு பகவானே சாரதியானான், அதனாலே அவனுக்கு பார்த்தசாரதி பெருமாள். இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும் கதையில். அப்போ கொடி யுத்தம் ஆரம்பமாயிற்று. அப்போ எல்லாம் நடந்துட்டுருக்கேன். இந்த யுத்தத்தில் பார்க்கக்கூடிய ஒரு வலிமை சஞ்சயன் என்பவனுக்கு வியாசர் அனுகிரகம் பண்ணியிருந்தார். வியாசருடைய அனுகிரகத்தினால எங்கே தூரத்தில் நடந்தால் கூட, இப்போ நம்ம எங்கேயோ நிழலாக நடக்கிறது அமெரிக்காவில் டெலிகாஸ்ட் பண்ணுறா பாருமோ, அது மாதிரி அப்போயே இந்த முதல் டெலிகாஸ்ட் வந்து நம்ம சஞ்சயன் தான். இந்த யுத்தத்தில் நடக்கிறதெல்லாம் திருத்தராஷ்டிரனுக்கு தன்னுடைய மனக்கண்ணை கண்டாரும் அதெல்லாம் சொல்கிறான். அப்போ போர் ஆரம்பத்தை உடனே சஞ்சயன் எல்லாத்தையும் வர்ணிக்க தொடங்குறான். இதில் தான் பகவத்கீதை முதல் அத்தியாயம் ஆரம்பம். இது மகாபாரதம் பீஷ்பர்வத்தில் 25வது அத்தியாயம் என்று சொல்லப்பட்டுள்ளது. அர்ஜுனுக்கும் பகவானுக்கும் இந்த கான்வர்சேஷன் நடக்குது, விஷாதம். இந்த 18 அத்தியாயத்திற்கும் யோகம் யோகம் என்று நான் முன்னமே சொன்னேன். பகவானோடு எப்பொழுது நாம் ஒன்றி இருக்கணும், அதனால் தான் அதற்கு யோகம் என்று பெயர். விஷாதன்னா மனக்குழப்பத்தை சொல்கிறது. இப்படி யுத்தம் ஆயிற்று. இப்போ தான் திருத்தராஷ்டிரர் சொல்கிறார், தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுதுஸ்ஸவஹா மாமகா பாண்டவாஸ்தேவ இம குர்வத சஞ்சய. ஸ்லோகத்தில் மகான்கள்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு அர்த்தத்தை சொல்கிறான். குருக்ஷேத்திரம் ஏன் அப்படின்னு அதுக்கு பேர்னாக்க, ரொம்ப தபஸ் பண்ண பூமியாது, பெரியோர்கள் தவம் செய்தனாலே அதுக்கு குருக்ஷேத்திரம் என்று பெயர். இன்னொன்று, உலகத்தில் எவ்வளோ அதர்மம் நடந்தாலும் கடைசியில் தர்மம் தான் ஜெயிக்கும், அறம் வெல்லும் பாபம் தோற்கும் என்று தமிழிலே சொல்வார்கள். ஆகினாலே இந்த யுத்தத்திலே தர்மம் தான் ஜெயிக்கப் போகின்றது. அதனால் இந்த க்ஷேத்திரத்துக்கு பேரே தர்ம வடிவமாக இருக்கின்ற குருக்ஷேத்திரம். தர்ம க்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுதுஸ்ஸவ மாமக பாண்டவாஸ்தேவ இம குர்வத சஞ்சய. ஆகினாலே யுத்தத்தின் முடிவிலே தர்மந்தான் ஜெயிக்கும். இப்படி திருதராஷ்டிரனுடைய கலவரமும் இந்த ஸ்லோகத்தில் குறிக்கின்றார். மாமகாஹா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அகங்காரம் மமகாரம் நிறைந்த 100 பேர்கள் இந்த கௌரவர்கள். பாண்டவாக அப்படின்னா தர்மம் வீரியம் பலம் ஞானம் வைராக்கியம் முதல் நற்குணங்கள் பெற்ற 5. இது கலியுகத்துக்கு முன்னாடி இது நடந்தால் கூட, அப்பயே பாருங்கோ, 5 நல்லவாளை எதிர்த்து 100 பேர் கெட்டவா இருக்கான். இப்போ இருக்கிறதெல்லாம் ஒன்றும் அதிசயம் இல்லை, அந்த காலத்திலேருந்தே இது நடந்துட்டுருக்கு. ஆனாலும் நாம் லோகத்தில் ஜனங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், என்னதான் அதர்மம் அப்படி மிரட்டி உருட்டி பண்ணினா கூட கடைசியில் தர்மந்தான் ஜெயிக்கும். தர்மோ ரட்சித ரட்சிதா என்று நமது புராணங்கள் இதிகாசங்கள் வேதங்கள் எல்லாம் சொல்கிறது. ராமனை சொல்லுகிடும் போது அறத்தின் நாயகன் என்று சொல்வார்கள். கிருஷ்ண பரமாத்மா அவனுடைய இந்த அவதாரம் பரிபூர்ணமான அவதாரம். அந்த அவதாரத்தில் அவன் சொல்லியபடி தான் இந்த உலகத்தில் இன்றைக்கி நிறையா விஷயங்கள் நாம் கற்றுன்ட்ருக்கோம். அப்போ குருக்ஷேத்திரம்னா அது மட்டும் குருக்ஷேத்திரம் இல்லை, நம்ம சரீரமே ஒரு குருக்ஷேத்திரம் என்று வியாக்கியானம்லாம் சொல்கிறான். எப்படி அந்த குருக்ஷேத்திரத்தில் அது நடந்த போர் போலவே
நமது இந்த தேகமாகிய சரீரத்தினமாகிய குருக்ஷேத்திரத்தில் நல்லவாடு இருக்கா கெட்டவாடு இருக்கா? இப்போ யார் இந்த தேகத்தில் நல்லவா கெட்டவாள்? நான் தர்மப்படி நடக்கிறவர்களெல்லாம் நல்லவர்கள். கெட்ட எண்ணம் வரும்போது நாம் வந்து இந்த துரியோதனன் மாதிரி ஆகிடும். அதனாலே அன்று குருக்ஷேத்திரத்தில் நடந்த போர் போலவே நமது தேகமாகிய க்ஷேத்திரத்தில் தினந்தினம் நற்குணங்களுக்கும் தீய குணங்களுக்கும் போர் நிகழ்கின்றது. அப்போ அந்த மமகாரத்தால் அந்த அகக்கண் குருடாகின்றது, அஜ்ஞானம் அங்கே வந்துடுறது. அந்த அஜ்ஞானம் வந்து ஜீவனாகிய ஞானக்கண்ணையும் மறைக்கிறது. அப்போ இது போகிறதுக்கு குருவனுடைய திருவருள் வேணும். இப்போ குருன்னு சொன்னால் கிருஷ்ண பரமாத்மாவை தான் குருன்னு சொல்கிறான். அங்கே சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி ஆயிருந்து குருவாக இருக்கிறான். இப்போ நமக்கு குருவே யாரும் தெரியலனா கூட மகாஸ்வாமிகிட்ட ஒருத்தர் போய் கேட்டாரா, தெரியவா எனக்கு யாருமே குருன்னே தெரியல. அவர் உடனே சொன்னாரா, வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூர மர்த்தனம் தேவகி பரமானந்தம் குஷ்டம் வந்தே ஜெகத்குரும். அவன் தான் உலகத்துக்கெல்லாம் குரு. அப்படி அந்த குருவரின் திருவருள் இருந்தால் கிருஷ்ணன் தான் இந்த பகவத்கீதைக்கே குரு. அதனால் அந்த குருவரின் திருவருளை பெற்று நாம் இந்த பகவத்கீதை பாராயணம் செய்ய வேண்டும். அதனால தான் அவ்வளோ தியான ஸ்லோகம்லாம் சொல்லியிருக்கு. அப்போ ஞானக்கண் பெற்று குருவை நோக்கி இந்த யுத்தத்தின் போக்கறிய விரும்புகிறான் என்பது இந்த பாடலுடைய உட்கருத்தாகும். எல்லாத்தையும் நடக்கிறது பூரா சஞ்சயன் எல்லாம் அப்படியே கேட்டு 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 சொல்கிறான். உடனே சஞ்சயன் என்ன சொல்கிறான்றதை பார்ப்போம். திருஷ்டுவா து பாண்டவாணீகம் யூடம் துரியோதனஸ்ததா ஆச்சாரியம் உபசங்கம்ய ராஜா வசனம் அப்ரவீதே. திருஷ்டுவா து பாண்டவாணீகம் யூடோன் துரியோதனஸ்ததா ஆச்சாரிய உபசம்ஞ ராஜா வசனம் ப்ரவீதே. இப்போ சஞ்சயன் சொல்கிறான், ருத்ராஷ்ட மன்னரே, பாண்டுவின் மகன்களால் அணிவகுப்பட்ட படையை மேற்பார்வையிட்ட பிறகு மன்னன் துரியோதனன் தன் ஆச்சாரியனுக்கு பின்வருமாறு கூறினான். ஏ திருதராஷ்டர் பிறவியிலேயே பார்வை இல்லாதவர். துரதிருஷ்டவசமாக அவருக்கு ஆன்மீக பார்வையும் இல்லை. தந்த மகன்களும் தர்மத்தின் விஷயத்தில் தனக்கு சமமான குருடர்கள் என்பதும் பிறவிலிருந்தே நல்லவர்களான பாண்டவர்களுடன் அவர்கள் உடன்பாடு செய்து கொள்ளப் போவதே இல்லை என்பதும் அவருக்கு உறுதியாக தெரிந்திருந்ததாம். இருந்தும் இந்த குருக்ஷேத்திரமாக புனித ஸ்தலத்திலே அந்த தலத்தின் அந்த தாக்கத்தினாலே அவருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டதாம். அதனால் போர்க்கள் நிலைமை பற்றி அவரது கேள்விகள் உள்நோக்கத்தை சஞ்சயனாலே புரிந்து கொள்ள முடிந்தது என்று வியாசர் வர்ணிக்கிறார். ஆகினாலே இந்த இயக்கமாக இருக்கின்ற மன்னனுக்கு உற்சாகம் ஊட்டிய விரும்பிய சஞ்சயன் அவரது மைந்தர்கள் போர்க்களத்தின் புனிதத்தன்மையால் பாதிக்கப்பட்டு சமானம் ஏதும் செய்து கொள்ளப் போவதில்லை என்று உறுதி செய்தான். ஆகினாலே பாண்டவர்களின் படைபலத்தை விட பலத்தை பார்வையிட்ட துரியோதனன் உடனே தன் தளபதியான துரோணாச்சாரியோட சென்று அந்த உண்மை நிலையை உரைக்கலானா என்று இப்படிலாம் சஞ்சயன் இவருக்கு திருதராஷ்டிரனுக்கு தெரிவித்தார். ஆகினாலே இந்த முக்கியத்தை துரியோதன ராஜா இருக்கானே அதனால் இதெல்லாம் சொல்கிறாருவன். ஆக துரியோதன் மன்னன் என்று குறிப்பிடப்பட்டாலும் நிலைமையின் முக்கியத்தை உணர்ந்து தலைவரிடம் போங்க வேண்டியது. எனவே அரசியல்வாதியாக இருப்பதற்கு அவன் பொருத்தமானவனே. துரியோதன் ராஜதந்திரமாக நடந்து கொண்டாலும் பாண்டவர்களின் சேனையை கண்டதால் அவனுக்கு ஏற்பட்ட பயத்தை மறக்க இயலாமல் போயிட்டு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. இதில் 47 ஸ்லோகம் மொத்தம் இருக்குது இந்த அர்ஜுன விஷாத யோகத்தில். இதெல்லாம் ரொம்ப சொல்லிட்டு போனால் நேரம் இருக்காது. ஆக இந்த அர்ஜுனன் அப்படியே மனக்குழப்பத்தோடு இருந்தான் அப்படின்றது தான் இந்த விஷாத அர்ஜுன விஷாத யோகத்தில் சொல்லிட்டு போகிறார் வியாசர். ஆக 46வது ஸ்லோகத்தில் சொல்கிறான் சஞ்சயன் சொல்கிறான் அவரை பார்த்து. ஏவம் முக்த்வா அர்ஜுனா சங்கேரதோபஸ்த உபாவிஷதே விசிருச்ச சக்கரம் சாபம் சோக சம்மிக்னமானசா. அதாவது சஞ்சயன் சொல்கிறான், அந்த தனது எதிரின் சூழ்நிலை பார்விடும்போது அர்ஜுனன் தேரில் நின்று கொண்டிருந்தான். ஆனால் சோகத்தால் மிகவும் பாதிக்கப்பட்டதனால் வில்லையும் அம்புகளையும் ஒருபுறமாக எரிந்துவிட்டு மீண்டும் அமர்ந்து விட்டான். பகவானின் பக்தி தொண்டில் இத்தகைய மென்மையான அன்புள்ளம் கொண்டவர் ஆத்மஞானம் பெற தகுதியாவர் என்று இப்படி குருக்ஷேத்திரத்தில் இந்த அர்ஜுன விஷாத யோகம். இது வந்து 46வது ஸ்லோகம். 47வது ஸ்லோகத்தில்
என்ன உடனே சொல்றான், ஏவ முக்த்வா அர்ஜுனஃ சங்கேரதோ உபஸ்தௌபாவிசதே விஸ்ருச்ச சசரம் சாபம் சோக சம்விக்னமானசஹ. அதாவது இந்த போர்க்களத்தில் அம்புகளுடன் எல்லாத்தையும் இருந்துட்டு அவனுக்கு ரொம்ப துயரம் வந்துடுத்து. ஏன்னா எதிரில் நிற்கிற பூரா பந்துக்களாக இருக்கான், யாரை கொள்வேன், எல்லாம் ஆச்சாரிய புருஷன் அப்படின்லாம் இந்த அர்ஜுன விஷாயத்தில் வர்ணிக்கின்றது. அதனால் ரொம்ப மனசு ஒடிஞ்ச போய் தேர்தட்டின் நூல் உபவிசத்தை அர்ஜுனன் உட்கார்ந்து விட்டான். அப்போ நாம் இங்கே தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இது வந்து இதை நிறைவு பண்ணும்போது அத்தியாயத்தை சொல்கிறா, இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபநிஷன் பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே அர்ஜுன விஷாதயோகோ நாம பிரதமோ அத்தியாய. இந்த பிரதம அத்தியாயத்தில் அர்ஜுன விஷாதயோகம் என்று பெயர். இங்கனம் பிரம்ம வித்யாயும் யோகசாஸ்திரமாயும் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனுக்கும் சம்பாஷணையாயும் வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை என்னும் உபனிஷத்தில் அர்ஜுன விஷாதயோகம் என்று பெயர் பெற்ற இந்த முதல் அத்தியாயத்தை பற்றி நாம் சிந்தித்தோம். இது அதாவது உலகம் அழிவுடையது, சுகமில்லாதது என்ற அறிவும் வைராக்கியமும் துன்பத்தினின்றே தோன்றுவதால் ஞானயோகத்திற்கு அடிப்படையாக துன்பமும் வேண்டுவதாகும். அதனால் அர்ஜுனுடைய விஷாதம் மனக்கலக்கமாக யோக சாஸ்திரத்தின் முதற்படியாக ஆயிற்றர் என்று இது ஆச்சாரிய புருஷர்கள் மிக அற்புதமாக இதற்கு உரை செய்திருக்கிறார்கள். இதனுடைய நிகழ்வு தொடரும். நன்றி, நமஸ்காரம். கணபதிதாசன்.